தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில்ல 10 நாள் சித்திரை வசந்த உற்சவ திருவிழா நடக்கும். அந்த 10 நாளும் என்னென்ன நடக்கும், எங்க நடக்கும், எப்படி நடக்கும்ங்கிறத நம்ம இந்த வீடியோல ஒவ்வொன்னா பார்த்துட்டு வரலாம். ఈ ఛానల్లో ఎవరు తెలుగు వాళ్ళు ఫాలో చేస్తారంటే మీకోసం తిరువన్నామలై ట్రావెలర్ అనే ఛానల్ ఈ తిరువన్నామలై గురించి అన్ని వీడియోస్ను తెలుగులో వేసి ఉంటాను. మీ ఆ ఛానల్ లింక్ వచ్చి కింద డిస్క్రిప్షన్లో ఇచ్చి ఉంటాను. ఆ ఛానల్ని ఫాలో అప్ చేసి నాకు సపోర్ట్ చేయండి. థ్యాంక్ యూ. అన్నామలయార్ ఉత్సవ సన్నిధిల అవరికి பிரம்மாண்டமான அலங்காரங்கள் செஞ்சு தீபாராதனை முடிஞ்சு அவரை சுமந்துக்கிட்டு வர அழகை பார்க்கறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்கும், தெய்வீகமாக இருக்கும். பாருங்கள். அங்கிருந்து சுமந்துக்கிட்டு கொடிமரத்துக்கு முன்னாடி அமைத்திருக்கும் பந்தலுக்கு கொண்டு வருவாங்க. அங்கே வெட்டி வேரால் விமானம் அமைத்து இந்த தலத்தோட விருட்சமான மகிழ மரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பன்னீர் மண்டபத்துக்கு சுமந்துக்கிட்டு வருவாங்க. பன்னீர் மண்டபத்திலிருந்து தலவிருட்சமான மகிழ மரத்தை 10 முறை சுற்றி வரும். அப்படி வரும்போது மிகவும் சிறப்பாக பொம்மை பூக்கொட்டும் நிகழ்ச்சியை சிறியவர் முதல் பெரியவர் வரை பார்த்து ரசிப்பாங்க. மகிழ மரத்தை சுற்றி 10 முறை வலம் வருவார். ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா ஒரு டைம் வேதங்கள், மந்திரங்கள், இசை வாத்தியங்கள், வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு செய்யப்படும். பொம்மை சாமி மேலே பூ கொட்டும்போது அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படிங்கிற கோஷம் விண்ணை முட்டும். அந்த அளவுக்கு மக்கள் பரவசமாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த விழாவுக்கு பார்த்திங்கன்னா உள்ளூர்லேருந்து மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்தும் பக்தர்கள் வருவாங்க. அந்த மகிழ மரம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு தொட்டிக்குள்ளே ஒரு சின்ன சிவலிங்கம் முழுவதும் தண்ணி நிரப்பி அந்த சிவலிங்கம் சில்லுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஜோடி கண்களும் அந்த பொம்மை அண்ணாமலையார் மேலே பூ கொட்டும் அழகை தான் ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் தெய்வீகமாக சந்தோஷமாக அண்ணாமலையாரை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க.
இந்த விழாவை நீங்க இது வரைக்கும் பார்த்தது இல்லைனா கண்டிப்பா நீங்க உங்க ஃபேமிலியோட உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து இந்த விழாவை பாருங்க. தெய்வீகமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், மறக்க முடியாத அனுபவமா இருக்கும். இதோட கடைசி நாள் திருவிழா, 10வது நாள் திருவிழா மன்மத தகனத்தோட இன்னும் விமர்சையா பிரம்மாண்டமா இருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது தவறாம இந்த நிகழ்ச்சியை ஒரு டைம் வந்து பாருங்க. இறைவன் அருள் பெருக. இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். உடனுக்குடன் அப்டேட் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இதுவரை இந்த காணொலியை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.